சேனல் பிப்பிள் நம்மளை குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே வந்து நிறைய பஞ்சாயத்துகள் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து இந்த கோமாலி இருப்பாங்களா இந்த குக் இருப்பாங்களா முதல்ல இந்த செஃப் இருப்பாங்களா முதல்ல இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் இருப்பாங்களா இருப்பாங்களான்ற ஒரு பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு அந்த வகையில் தான் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிட்ட நிலையில் அங்கேருந்து நாஞ்சில் விஜயன் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் கோமாளி நடத்திக்கிட்டு இருக்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இனிமேல் நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன் மாட்டேன் இதுன்னு இல்லை இனிமேல் அவங்க எந்த ஷோ எடுத்தாலுமே அதுக்கிட்ட நான் போவே மாட்டேன்ப்பா நான் வந்து இனிமேல் வந்து என் உண்டு தான் வேலையை உண்டுன்னு சொல்லி நான் விஜய் டிவிலே ஒர்க் பண்ணிக்கிறேன் இனிமேல் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கீழே நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் பகிரங்கமாக ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு குக்வித் கோமாலிலேருந்து விலகிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இதை பார்த்தோடனே உள்ள எல்லாருக்குமே இருக்க பெரிய ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள என்னமோ நடக்குது அது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க யூடியூப் எல்லாம் சொல்லி எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்து விசாரிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரபல நாதுடலையுமே வந்து ஒரு மேகசினில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவர் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல அந்த விஷயத்தில் மென்ஷன் பண்ணியிருக்க என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே வந்து செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களும் போயிட்டார் அதுக்கப்புறம் சாரும் போயிட்டு திரும்பவும் வந்துட்டார் இதுவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிளப்பிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த வகையில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாஞ்சல் விஜயன் அவர்களும் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சைடுல இருந்து சொல்லப்படுறது ஷோவோட ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது ஷோக்கு எங்களை இன்வைட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து குக்கித் கோமாலில் ஃபுல்லாக தெரிய போகிறீங்க அதாவது ஷோ முழுக்க தெரிவிங்க அப்படின்னு சொல்லி பத்து வாட்டி ஆணித்தரமாக அஷூரிட்டி கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க ஆனால் ஷோ வந்து ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் டிவியில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருந்தது நிறைய பேருக்கு நான் இருக்கிறதே தெரியல ஃபஸ்ட்டு என்னை காட்டவே இல்லை நாஞ்சல் விஜயனு ஒருத்தன் இருந்ததே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய கோமாளிகள் இருக்காங்களையா புகழ் சுனிதா மணிமேகலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்கள தான் கான்சன்ட்ரேட் பண்ணி திரும்ப திரும்ப டெலிவிஷனில் காமிச்சிட்ருக்காங்களே தவிர புது கோமாலியாக நான் வினோத் ராமர் இவங்க யாரையுமே அவங்க டிவியில் காட்டவே இல்லை என்னையும் ராமரையும் கிட்ட கூட சேர்க்க கூட இல்லை நாங்கள் டிவியில் வந்தோமா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரியும் மிங்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஸோ இதனால் வந்து அவங்க எங்களை செப்னியாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க ஸோ நான் கண்டிப்பாக நாங்கள் அங்கே வந்து போகிறோம் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு நாங்களும் எவ்வளோ வந்து அவர் வந்து எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அவங்களுக்கு டேரெக்டாகவும் சொல்லி பார்த்தோம் இன்டெரக்டாகவும் சொல்லி பார்த்தோம் பட் இருந்தாலும் கூட எங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு ரிசல்ட்டே கிடைக்கல என்ன மாதிரி இல்லைங்க நிறைய பேர் இன்னும் வந்து வெளியே வரத்து காத்துட்ருக்காங்க பொறுத்துன்றது பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு தெரியல அதுக்கப்புறமா அப்புறம் அந்த போர்ஸும் அவர் டெலிட் பண்ணிட்டார் ஸ்டோரியும் டெலிட் பண்ணிட்டார் பட் உள்ள ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு தெரியுது அது என்ன ஏதுன்னு தான் தெரியல அது என்ன கதை அப்படின்றத வந்து அப்புறம் டீட்டெயிலாக வந்து யாராவது எக்ஸ்ப்ளைன் பண்ணி இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க